Hello. உலகில் தமிழ் பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழ் இதழின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினா அதாவது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலத்துல இருக்குறவங்களுக்கு மற்ற வெளிநாடுகள்ல இருக்குறவங்களுக்கு தமிழ்நாடு அப்படினா எல்லாத்துக்குமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படினு பார்த்தீனா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் கலாச்சாரம் அப்புறம் மொழி அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க அதுதான் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது கோயில்களின் நகரம் அப்படினு சொல்றாங்க தி டெம்பிள் சிட்டி அப்படினு சொல்றாங்க அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு மாவட்டத்திலயுமே இல்லாத ஒரு கோயில் நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்குங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் எந்த கோயிலுப்பா அந்த கோயில் அப்படி நீங்க கேக்குறீங்களா அதுதாங்க நம்ம சேலத்துல அரியானூர்ல இருக்கக்கூடிய 1008 லிங்கம் ஒரே இடத்துல இருக்க பெற்ற சிவகோயில் சிவன் கோவில் அந்த தலத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அந்த கோயில் எங்க இருக்கு அதை யார் கட்டினாங்க எப்போது கட்டப்பட்டது அதனுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய வரலாறுகள் என்ன அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல இந்த கோயில் சேலத்துல எங்க இருக்கு அப்படினு கேட்டிங்கனா அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேல அரியானூர் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பைபாஸ்க்கு மேலேயே இந்த கோயில் இருக்கும் ஒரு சின்ன ஒரு மலையின் மீது இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த கஞ்சமலையினுடைய தொடர்ச்சியில ஒரு சின்ன ஒரு மலையின் மீது இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வந்து எப்போ கட்டினாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலோ இல்ல ராஜாக்கள் கட்டின கோயிலோ அது மாதிரிலாம் இல்ல 2010ல தான் வந்து இந்த கோயில் கட்டி முடிக்கப்பெற்று திருக்குடமுழுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சரிப்பா இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படி நீங்க கேக்கலாம் இந்த கோயில் வந்து அரசாங்கத்தின் கீழோ அல்லது இந்த பொது கோயில்னு சொல்லுவாங்களே அது மாதிரியோ இந்த கோயில்ல இந்த கோயில் வந்து ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான கோயில் அந்த கல்லூரி தான் பாத்தீங்கன்னா கல்லூரியில அது ஒரு யூனிவர்சிட்டி அதாவது இந்த விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியோட கோயில் தான் இது அந்த நிர்வாகத்தால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த 1008 லிங்கம் இருக்கக்கூடிய சிவத்தலம் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வராங்க ரைட் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இந்த கோயிலுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு மாவட்டத்திலயுமே எந்த ஒரு ஊர்லயுமே பாத்தீங்கன்னா 1008 லிங்கங்கள் ஒரே இடத்துல இருக்க பெற்ற கோயில் இல்லைங்க இந்த சேலத்துல மட்டும்தான் நம்ம சேலத்துல மட்டும்தான் இருக்கு அரியானூர்ல அந்த சிவதலத்துல மட்டும்தான் அது மாதிரி அமைச்சிருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க அடுத்து இந்த கோயில் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த கோயிலுடைய நுழைவுல நம்ம போகும்போதே வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே பிள்ளையார் தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கோயில்லையுமே பிள்ளையார் தான் இருக்காரு அதை தாண்டி நம்ம அப்படியே உள்ள போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போகும்போது எப்படி இந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குமோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த சின்ன மலையில அந்த கரெக்ட்ல வந்து பாதை அமைச்சிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்டினுடைய ரெண்டு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து அந்த சிவன் லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டி அதில் வச்சிருக்காங்க அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த நந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நந்தி சிலையும் வச்சிருக்காங்க அதை அப்படியே பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ரோட்டில் அப்படியே நம்ம நடக்கும்போது ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் வந்து லிங்கமாகவே இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு உள்ளுணர்வு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படியும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வந்து 1008 நாமங்கள் அதாவது பெயர்கள் இருக்கு அப்படின்னு புராணங்கள்ல சொல்றாங்க அந்த 1008 பெயர்களும் இந்த லிங்கம் 1008 லிங்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த லிங்கத்தின் கீழே வந்து எழுதப்பட்டிருக்குங்க அது வந்து இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு இங்க இருக்கக்கூடிய இந்த 1008 சிவலிங்கங்கள்ல இந்த 1007 சிவலிங்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரே அளவுல இருக்கும் ரொம்பவே சின்னதா ஒரே அளவுல தான் வந்து இந்த 1007 லிங்கங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மூலஸ்தானம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கோயில் இருக்கும் கோயிலுக்குள்ள அந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 1008வது சிவலிங்கம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்துல ஒரு காட்சி அளிக்குங்க அந்த சிவலிங்கத்தோடைய உயரம் உயரம் எவ்வளவுன்னு கேட்டிங்கனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடிக்கு மேல இருக்கும் அப்படினு சொல்றாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை வந்து மூலஸ்தானத்துல அமைச்சிருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்புகள் இது மட்டும் இல்ல இதல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சிவதலம் மட்டும் தானா அப்படி இது ஒரு சிவன் கோயில் மட்டும் தானா அப்படி நீங்க கேக்கலாம் இல்லங்க இது வந்து சைவம் வைணவம் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு சிவன் கோயிலை தாண்டி இந்த கோயில்ல என்னென்ன சன்னதிகள் இருக்கு என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படினா முருகன் கோயில் இருக்கு ஐயப்பன் கோவில் இருக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்புறம் பெருமாள் கோயில் இருக்கு இது மாதிரி எல்லா கோயில்களுமே எல்லா சன்னதிகளுமே இந்த கோயில்ல இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அதாவது பைபாஸுக்கு மேலே இருந்தாலும் கூட அந்த போக்குவரத்து இறைச்சல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கூட ரொம்பவே அமைதியான ஒரு இடத்துல ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க அந்த இயற்கையான சூழல் வந்து ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்து எங்கங்க இருந்தெல்லாம் வராங்க அப்படினு பாத்தீங்கன்னா சேலத்தை தாண்டி தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம ஆந்திரா கேரளா கர்நாடகா இது மாதிரி ஸ்டேட்ல இருந்தும் இந்த கோயிலுக்கு அதிகப்படியான மக்கள் வராங்க அதே நேரத்துல இந்த கோயில் வந்து ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்கிக்கிட்டு வருதுங்க நம்ம சேலம் மக்களுக்கு ஓ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் நம்ம மாவட்டத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே மிக பெருமையான ஒரு விஷயம் தானே ஓகே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுறலாம் முதல் முறையா இப்பதான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படினா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத தாண்டி உங்களுக்கு சேலத்தை பத்தியோ இல்ல சேலத்தை தாண்டி வேற ஏதாவது விஷயத்தை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோவை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் ஓகே இப்போ உங்க கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ் டாடா பை பை